வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாலரை வருஷத்துக்கு மேலே நம்ம பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பிஸ்னஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் இது மூலமா வந்து தொழில் செய்து பயனடைஞ்சிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க ஸோ பல ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூரத் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து சூரத்தில் அந்த கம்பெனியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன் அது மாதிரி நிறைய ஒவ்வொரு கம்பெனி ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும் ஸோ நிறைய கம்பெனி நான் நிறைய நார்த் இந்தியாஸ் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து அவங்ககிட்ட வந்து என்கொயரி பண்ணி அந்த நம்பர்லாம் இந்த மிஷின்லாம் இங்கே வாங்கன்னு சொல்லி நம்ம என்கொயரிலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து பிரயோஜனம் அடைந்திருக்கு இப்படி ரீசெண்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ மந்த் பேக் பார்த்தீங்கன்னா பைபேக் பிஸ்னஸ் பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ரெஃபரன்ஸில் நான் ரொம்ப தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா ஸோ பைபேக் பிஸ்னஸ்னால் அவங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அது ஒரு பூமியாக இருக்குது ஸோ ஒரு மிஷினை வந்து வாங்க சொல்லுவாங்க அதை வாங்கிட்டிங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க திருப்பி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் அவங்கள்கிட்டயே சேல் பண்ணலாம் இது சில கம்பெனிகள் நல்லா ஜெனியூனாக வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணதில் ஸோ யார் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஸ்ரீ வாரகை என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்துலாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி மதுரையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிட்டோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மிஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நார்த் இந்தியாவில் ஸோ அது மூலமாக நிறைய பேர் பயன் ஸோ நம்ம சேனல் பார்த்து நார்த் இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் மூலமாக வந்து இவங்க பேமெண்ட் பண்ணி அந்த மிஷின் அனுப்பி அவ்வளோ ஜெனிவனாக வந்து நடந்திருக்கு இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு வாரத்தில் இந்த வீடியோ போட்டு ஒரு டூ வீக்ஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு இஷ்யூ வந்தது என்னென்னா இவங்க சொல்கிற மிஷினும் அவங்க அனுப்புகிற மிஷினும் வேறையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆள் அனுப்புகிறேன் பட் ஆள் அனு ஆள் அனுப்பலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு இஷ்யூட் டூ வீக்ஸில் வந்தவுடனே நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும் சோ இப்போ எத்தனை இப்போ இஷ்யூ இருக்கு அப்படின்னு கேட்டோம் ஸோ ஒரு மூணு இஷ்யூ இருக்கு சரி இந்த மூணு இஷ்யூவை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணாதான் அவங்க வீடியோ வந்து நம்ம அடுத்து ஃபர்தரா போட முடியும் இல்லாட்டி போட முடியாது அப்படிங்கிறத நம்ம அப்ரோச் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்தான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வரைக்கும் எந்த ப்ராசஸ் நடக்கலை ஜஸ்ட் அது மிஷினை மட்டும் அனுப்பிட்டு அடுத்தடுத்து அவங்க எந்த ப்ராசஸும் பண்ணாம இலுபடியாவே எழுத்துட்டு ஸோ இதை வந்து நான் சொல்லி 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 பார்த்துட்டேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு இது வரைக்குமே அவங்க எதுவும் பண்ணல இப்போ நான் இந்த வீடியோ போடக்கூடிய முதல் நாள் கூட அவங்ககிட்ட இதை பற்றி பேசிகிட்டு ஓகே சார் சால்வ் பண்ணுறேன் இப்படிங்கிற கம்யூனிகேஷன் தான் போயிட்டு இருக்கே தவிர வேறு எதுவுமே நடக்கலை ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த வீடியோவை பட் இவங்க வேற வேற சேனலில் ஸோ அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக வந்து இதை இப்போ வெளியே கொண்டு போகிறாங்க இதில் வந்து எத்தனை பேர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியலை ஸோ நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த இதை வந்து நம்ம நிச்சயமா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஸோ நம்மகிட்ட அப்ரோச் பண்ண அந்த கம்பெனி வந்து ஸ்ரீ வாரகி என்ற இந்த ஸ்ரீ வாரகி என்ற அப்படிங்கிறத நீங்க எங்க பார்த்தாலுமே சரி எந்த ஆடு நீங்க பார்த்தாலும் நீங்கள் வாங்க பண்ண போதும் ஆனால் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த பைபேக் பிஸ்னஸு ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து ஏமாற்று வேலைகளாக இருக்குது ஒரு ஸ்கேமை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சில இடத்துல வேணால் உண்மையாக இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் த்ரீ மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய கம்பெனியை பற்றிய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்தாங்க பட் நம்ம எதையுமே வந்து அக்ரி பண்ணி நம்ம அதை ரெஃபர் பண்ணி வீடியோவாக போடலை ஸோ அந்த த்ரீ மந்த்துக்கு முன்னாடி போட்டால் அந்த வீடியோஸ் மட்டும்தான் ஸோ அதனால நீங்கள் வேறு சேனலில் பார்த்தாலும் சரி இந்த ஸ்ரீவாரே என்டர்பிரைசஸ்ங்கிற இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் நான் அவங்ககிட்ட நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன் இது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபருக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க சொல்லியாச்சு பட் அவங்க சொல்லி சொல்லி அவங்க இது வரைக்கும் செயல்படவில்லை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ரீ வாரகி என்டர்பிரைசஸில் கொடுத்த நம்பர் நைன் செவன் ஒன் எயிட் டபுள் ஃபோர் ஜீரோ செவன் நைன் எயிட் இந்த நம்பரும் செவன் டூ எயிட் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் இந்த நம்பரும் ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஒன் எயிட் த்ரீ டூ ஒன் எயிட் டூ சிக்ஸ் இந்த நம்பர்ல தான் நம்மளுக்கு வந்தது ஸோ இப்போ நான் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்னா இதே போல் அடுத்தவர்கள் நீங்களும் வந்து ஏமாந்து விடக்கூடாது இவ்வளோ ஒரு சேனலில் பார்த்து கூட ஸோ இந்த கம்பெனியை என்ன அப்ரோச் பண்ணுறதெல்லாம் வச்சு நீங்கள் இப்போ மிஷின்ஸ் வாங்கி ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம் இப்போ வரைக்குமே அவங்க இந்த நம்பரை வந்து லைவாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம நிறைய விஷயம் தடவை மூணு மாதம் அவங்களுக்கான டைமிங் கொடுத்து கூட நம்ம சப்ஸ்கிரைபுக்கான அந்த எந்த சொல்யூஷனுமே பண்ணலை பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே வந்து நடக்கலை ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு பை பைபேக் பிஸ்னஸை நீங்கள் யாராவது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மிஷின் தர்றாங்க அதை நான் வாங்கிக்கிட்டு திருப்பி வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக நம்ம ரா மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தக்காக சொல்லுவாங்கன்னா செய்து நேரடியாக போய் பார்த்து அவங்கள அனலைஸ் பண்ணுங்கள் அதுதான் திரும்ப திரும்ப பஸ்வரும் அனலைஸ் பண்ணி ரொம்ப உங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனிவிட்டி இருந்தால் மட்டுமே இதை அப்ரோச் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நம்பி செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற அவேர்னஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குறோம் ஓகே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணட்டும் ஓகே மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் நன்றி